வணக்கம் அலந்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு வெஜிடபிள் ரவா உப்மா. இப்ப இந்த பாருங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுல வந்து கட்டு கிட்ட கட்டு, இதுல வந்து என்ன போட்டிருக்கோம் சொல்லி இன்கிரீடியன்ஸ். எண்ணெய் நெய்யும் கலந்து கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், பட்டாணி, கேரட்டு, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு தண்ணி ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. நிறைய நெய் ஊற்றி வறுத்து ரெடியாக இருந்துச்சு. இப்போ போட்டு கிளறிக்கிட்டு இருக்காங்க. உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. தக்காளி போட்டிருக்கீங்க? தக்காளி இல்லாட்டி எலுமிச்சை. அப்பதான் பாத், பெங்களூர்ல பாத் அப்படின்னு மூடி வச்சிருக்கோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். வேகட் பாத் ரெடி. ரவா பாத் ரெடி, கிச்சடின்னு கூட சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி போல பழுன்னு வருது. பாருங்கள் லேயர் லேயராக வருது. பாருங்கள் வாசமும் கம கமனு வருது. எண்ணெய் நெய்யும் ஊற்றிருக்குது. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கு. பாருங்கள் போல பழப்பழன்னு. நம்ம ஹோட்டலில் மாதிரி கொடுக்கணும்னா அது ஒரு கிண்ணத்தில் அப்படி போட்டு அடி பிளேட்டில் அடிச்சுட்டு பக்கத்தில் சட்னி தேங்காய் சட்னி ஊற்றிட்டு ரொம்ப சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பழப்பழம் இருக்குது பாருங்க. இந்த ஸ்மெல்லும் இருக்குது பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா பெல் பட்டனை அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.